ஹே எவ்ரிவன், இன்றைக்கி நாம் ரோஸ் வரைய போகிறோம். ரோஸ் வரைகிறதுல பிகினர்ஸ்க்கு என்ன சின்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா, பெட்டல்ஸ் வந்து வரைகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து எப்படி நம்ம எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் என்னோடய கமிஷன் ஆர்ட்டும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருப்பேன். எந்த டியூட்டோரியலும் வந்து அதிகமாக நான் போடலை. ஒரு புத்தகமும் இதுதான் வந்து டியூட்டோரியலாக போட்டிருக்கேன். ஸோ அந்த அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ரோஸ் வந்து ட்ரா பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த மேஜர் மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே கேஸ், வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஸ் வரையும் போது பட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பட்ஸுக்கு கீழே சின்ன அந்த ஓவரையும் வரையணும். இந்த மேஜரான 3 ஸ்டெப்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட ரோஸ் வந்து ரொம்பவே அழகாக வந்துடும். இப்போ நான் வரையும் போதே உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேடோ பண்ணலாம்.
ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ரோஸ் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு 5 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் நந்தியா. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.